ஹாய் ஃபேமிலியெல்லாம் எப்படி இருக்கீங்க? இது ஒரு சின்ன மினி விளாக் மாதிரி எடுக்க போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, குழாய் வந்து சிக்கன் ரைஸ் வேணும், சிக்கன் ரைஸ் வேணும்னு ரொம்ப நேரமாக கேட்டுட்டு வெரி பிடிச்சிருக்காங்க. அதனால போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு போகிறோம். ஆமாம், பிரியாணியே போடலான்னு சொன்னேன்னா அது சரி, அது எக்ஸ்ட்ரா செலவு. அது இல்லாமல் ரைஸ்னா அது இல்லாமல் சிவாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால போயிட்டு வாங்கலான்னு போகிறோம். எப்பயாவது அடிக்கடி வாங்கி கொடுக்க மாட்டோம். எப்போ டைம் சிவா சிவா எங்க சிவா வேற எப்போ அப்போ வரும் வரும் போன்லயே கேட்க. எங்க போறோம் இன்னைக்கு? நான் கோயிலுக்கு ரெடி பண்ணா சிக்கன் சாமி ரெடி பண்ணனும். இன்னைக்கு நான் சாமி ரெடி பண்ண போறேன். சரி போலாமா? சாமி ரெடி பண்ண போறாங்க. போலாமா? போலாம். இருட்டுல என் மூஞ்சி அவ்வளவு வெள்ளையா தெரியுது. ஆமா, வழக்கத்தை விட கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க பஸ் ஸ்டாண்டில். ஏன்னா நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால நீ கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. எடுத்துறேன் என் மூஞ்சி எடுத்துறாதா சாமி. போயிட்டு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. சிக்கன் ரைஸ் வந்து சிவா இப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்கான். அப்புறம் போயிட்டு வரும்போது எங்கள் ஊர் பெரிய கோயிலில் வந்து சாமத்து பூசன்னு சொல்லி சொன்னாங்க. சாமி சாமி வந்தது. அதை வீடு போட்டிருக்கோம் பாருங்க, மதுரா பாருங்க பஸ் ஸ்டாண்ட். அதை இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம், எடுக்க முடியலங்க, டிராஃபிக் அதிகமாக இருந்தது, அதனால வந்துட்டோம். ஆனால் சூப்பராக இருக்குங்க. வெள்ளிக்கிழமை வேற, இவனும் ரொம்ப கேட்டு ஆசைப்பட்டானா, அதனால நீ வாங்கிட்டோம். சிவாவுக்காக தான் மெயினா வாங்கினதே. செவ்வாய் வெள்ளி அப்படின்னு இல்லை, அவன் சிவா எப்பவுமே கேட்டா நாங்கள் செவ்வாய் வெள்ளி பார்க்க மாட்டோம், அவனுக்கு வாங்கி கொடுத்துருவோம். சாப்பிடுப்பா. அவ்வளோ சாப்பிட்டாங்க எல்லாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு சுடுதண்ணி போட சொன்னாதான். அந்த எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குல்ல, அதுக்காக சாடத்தோட ஜஸ்டிக்கான்னு சொல்லிட்டு ஒரு லிக்விடு ஹோமியோபதியில் வந்து கொடுத்தாங்க. இதில் ஒரு 14 சொட்டு போட்டு குடிக்கணும். அது அப்புறம் வந்து இந்த மாதிரி மாத்திரலாம் குட்டி குட்டி கொடுத்துருக்காங்க. வெறும் மண்ணை சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஏதாவது சைனடிஸ் ப்ராப்ளத்துக்கு இது சரி பண்ணுமா சீக்கிரமாக, அதனால் கொடுத்துருக்காங்க. ரெகுலராக சாப்பிட சொல்லிருக்காங்க. இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை சாப்பிட சுடு தண்ணி போட்டிருக்காங்க. அப்புறம் சிவாவுக்கும் சுடு தண்ணி நைட்டு சாப்பிட்டா ஐயோ சுடு தண்ணி. ஆமாங்க, பேசியே போடுறோம் என் பையன். அவனை சமாளிக்கலாம் அவ்வளவுதாங்க. அடுத்து நம்மளோட முக்கியமான அந்த லைவ் ஸ்டோரி போறோம்னு சொல்லி சொன்னல, அத லைவா போயிட்டு ஊருக்கு போய் நம்ம எங்க இருந்தோம் என்னென்ன பண்ணோம் லைவா வீடியோ போறோம். அதாவது லைவானா நாங்க எங்க எங்கெல்லாம் நின்னோம், எல்லாம் பண்ணோம், பேசணும் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு அந்த பிளேஸ்க்கே போய் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. ஆமா போடுறோம், அடுத்த விளாக்ல பாக்கலாம். பாய். ஆமா பாய்ங்க. பாய்ங்க.